பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா டேரக்டர் நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரை வச்சு தலைவர் 169 அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அருள் மோகன், ஐஸ்வர்யா ராய், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தில் இந்த படத்தில் இறக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் உள்ளே வரப்போகிறாரா? எஸ். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளேவும் அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. டாக்டர் நெல்சன் அவர்கள் டார்க் ஹியூமரை எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பயங்கரமான பக்கா கமர்ஷியல் மூவிஸ் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர் 169 ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே, ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் தான். ஸோ பீஸ்ட் படத்தில் அவருடைய ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வாட்டி தலைவருக்காக பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த ஒரு சொதப்பில் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரை வச்சு முத்து, படையப்பா அப்படின்ற படங்கள் பண்ணியிருந்தாரு. அந்த எல்லாமே செம்ம பிளாக் பாஸ்டர். ஸோ அதே மாதிரி கோச்சடியன் படத்தில் சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஸ்கிரிப்டில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கே எஸ் ரவிக்குமார் அப்படின்போது இந்த ஒரு காம்போ பார்க்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அமைய போகுது அப்படின்றதுனால சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் பயங்கர பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் இணைகிறாங்க அப்படின்போது கண்டிப்பாக இந்த ஒரு படம் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.